Hi friends, welcome to Tamil Samayal. இன்னைக்கு நாம கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கொஞ்சமா உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 5 பல் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கொத்தமல்லி சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணது ஆறிச்சு. இதோட தேங்காய் பல் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி அரைச்சி எடுத்தாச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சட்னி அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கரண்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போது காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் கொத்தமல்லி சட்னி ரெடி. கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.